விவேகனி ஆசிரியர் விஜயன், அதாவது உலகமெங்கும் எம்ஜிஆருடைய புகழை கொண்டு செல்வது எங்களது நோக்கம். எம் ஜி ராமச்சந்திரன் உருவச்சிலைக்கு மலர்வானது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பானுசன். நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்டா, யாழ்ப்பாணம் குறுநார் பகுதியில் நிக்கிறோம். யாழ்ப்பாணம் குறுநார் பகுதியில் பாத்தீங்கன்னா அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை, எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இன்றைய தினம் எம்ஜிஆருடைய 107வது ஜனன தினம். 107வது ஜனன தினம், அதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு 107 குடும்பங்கள் இங்கே தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு நிவாரண பகுதிகளை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு மகத்தான ஒரு காரியத்தை தான் இங்கே செய்து கொண்டு வரணும். எம்ஜிஆர் இறந்தாலும் அவருடைய புகழ் உலகமெங்கும் ஓங்கி ஒழிக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது சம்பந்தமான தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். வாங்கோ காணொலிக்குள்ள நாங்கள் போவோம். ரசிகர் செல்வநாயகம் ஐயா நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி எம்ஜிஆர் பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி போகுது? நல்லா போகுது. இதா போகுது என்ன, நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷம் தான் பார்த்த உடனே சந்தோஷம். நான் வெள்ளனா ஒரு மனசியாக தான் கண்டது. ஓ இப்படி ஒரு இல்லை. அவன் என்னோட இந்த இடத்துக்கு விரும்பினு தான் வந்த ஆனைக்கோட்டை. ஆனைக்கோட்டையிலேருந்து வந்துக்கிறீங்க பாத்தீங்க. ஆனைக்கோட்டையிலேருந்து குறுநாருக்கு வந்துக்கிறார் ஐயா எம்ஜிஆர். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு அதுவும் ஆட்டோ ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிறாங்க ஐயா. ஐயா சரி, இப்போ எங்கட ஐயா ஒரு பாட்டு பாட போறாரு எம்ஜிஆர் பாட்டு. ரைட், ரெடியா? 1 2 3 உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பாட்டுப்புலி இல்ல இல்ல, மடியை விதித்தால் எனக்காக. உலகம் பிறந்த எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. என்ன சரியா பாத்தீங்களா, இந்தியாவில போய் எம்ஜிஆர் பார்க்காத குறைய பாத்த ஒரு கருத்து எம்ஜிஆர் நாங்க பாக்குறோம். தாடி வலிச்சாரே வடியா இருக்கிற வரியா இருக்கும். சரி சரி, இப்ப ஐயா நான் அப்படி ஐயா அந்த கொண்டாட்டத்துல குசியா இருக்கிறாரு. சரி ஐயா, மூணு சந்திப்போமா. வாழ்ந்து கொண்டிருக்கிற அது இல்ல, அது புரியுது இல்ல. அப்படி அவன் சொல்றான், இவன் மனிதனா இருக்க நம்பியார் சொல்லுவான், இவன் மனிதனா இருக்கும் வரையும் விரையலாம், இவன் மிருகமா இருக்கும் வரையும் தான் நாங்கள் மனுஷனா இருக்கலாம், இல்லையாண்டா நாங்கள் மிருகமா இருக்கோம். எப்படி ஐயா என்ன சொல்றாங்க, எல்லாருமே நல்ல மனுஷனா இருந்தா இறந்தாலும் அவரை கொண்டாடி நம்மள்தான் சொல்லுவார். என்ன என்ன ஐயா அப்படிதான் புரியுது. அந்த படத்தை பார்த்தாலே நான் ஒளி விளக்கு படம் ஓடிக்கணும்னு கேட்கேன். ஆனால் ஓடினது குடிந்தோர் அதை உடைக்கிறது. ஆனால் ஒளி விளக்கு ஓடிக்கொண்டு இதாது பாத்தீங்க ஐயா, நான் முகத்துல எவ்வளோ ஒளி விளக்கு எரியுதுன்னு வேறுங்க. சரி ஐயா, நன்றி 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 நன்றி. இருக்கா சப்போர்ட் பண்ணிருந்தேன். அறிஞர் அண்ணா அவர் அண்ணா அண்ணா ஜனன தினமான இன்று எப்பொழுதும் இல்லாதவாறு புரட்சி தலைவருடைய நாமங்களை சுமந்து நிற்கும் தமிழக மக்களுடைய இதே கை பத்திரிகையினுடைய 24 ஆண்டுகள் இடையேறாத எம்ஜிஆர் நாமத்தையும் அதனுடைய உன்னதமான பணிகளையும் உலகம் பூராவும் எடுத்துச் செல்லும் இதே கனி திரு எஸ் விஜயன் அவர்கள், அவரோடு சேர்ந்து மதுரை மாநாட்டை எம்ஜிஆருடைய மாநாட்டை நடாத்தும் போது அவரோடு பக்கபலமாக நின்று உழைத்த கடலூர் முருகமணி ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து பட்டுக்கோட்டையை சேர்ந்த எங்களுடைய ஜெயபிரகாஷ் அவர்கள் இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய
அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு பரமசிவம் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து இங்கு பதிப்பகத்தான் அலையன்ஸ் நிறுவனத்தினுடைய பிரசாத் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஐரோப்பிய தமிழர் எம்ஜிஆர் நண்பணி மன்றத்தினுடைய தலைவர் மதிபாந்த பீட்டர் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். இந்த நிறுவனம் இந்த மன்றமானது இதேபடி விஜயன் ஐயா அவர்களுடைய நெறிப்படுத்தலிலேயே உருவாக்கப்பட்டதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே உலகம் பூராகவும் புரட்சித் தலைவர்களுடைய மாண்பை கூறி செல்லுகின்ற அவர்கள் எங்களுடைய தொப்புள் கோடி உறவை மதித்து அவருடைய 107வது அகவை தினத்திலே இங்கு வருகை தந்து அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வது நம் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இவர்களுடைய வருகை எதிர்காலத்தினுடைய எங்களுடைய செயற்பாடுகள் மற்றும் எம்ஜிஆர் பணியை நாங்கள் நிர்ணயம் முன்னெடுத்து எங்களுடைய மண்ணில் மட்டுமல்லாமல் உலகறிய செய்யும் வகையில் அவருடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க அவர் காத்திருக்கின்றார். இந்த வேளையிலே அவருடைய சார்பில் அவர் ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த நிகழ்வு தொடர்பாக அவருடைய மரியாதையை செலுத்துமாறு நன்றியுடன் வெளியிட்டிருக்கின்றோம். இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய 107வது பிறந்த நாளை முன்னிட்டு இப்பொழுது 107 பேர் தெரிவு செய்யப்பட்டு அந்த நிவாரண பொதிகள் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு மகத்தான ஒரு பணி எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான காலத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து இங்கே இந்த விழாவுக்காக வந்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். என்னுடைய பேர் பரமசிவம், ஆர்.பி. பரமசிவம், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட கட்சி செயலாளர், சின்னசாரம் சட்டமன்ற தொகுதி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். இந்த நிகழ்ச்சியை எங்கள் ஊரில் நடத்த மாட்டோம் அந்த அளவு செஞ்சுருக்காங்க. உளப்பூர்வமாக உணவுபூர்வம் நடத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம். இறைகணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் விஜயன். அதாவது உலகமெங்கும் எம்ஜிஆருடைய புகழை கொண்டு செல்வது எங்களது நோக்கம். அந்த வகையில் எங்களுடைய பத்திரிகை 24 வருடமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் இங்கே இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் எம்ஜிஆர் நிகழ்ச்சிகளில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம், பங்கேற்றிருக்கிறோம். கொழும்பு, நுவரெலியா அது போன்ற இடங்களில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறோம். அதாவது இவ்வளவு சிறப்பாக எங்கள் வந்து தமிழ்நாட்டோட நான் பார்த்ததில்லை. அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பானது. அதுவும் ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். இந்த வெறும் கொண்டாட்டங்கிறது அல்லாமல் இது மாதிரி உதவிகள் பண்ணுற அந்த ஒரு நல்ல காரியத்தை, நல்ல நோக்கத்தை நான் வந்து பாராட்டுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிறந்த நாளை முன்னிட்டு ட்ரிங்க் கரைச்சி கூழா குடிக்கணும். சரி உறவுல நாங்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாளம் குருநார் பகுதிக்கு வந்து எம்ஜிஆர் 107வது ஜனன தினம் பிறந்தநாள் தினத்தில் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அதோட மக்களுக்கான உலர் உணவு பொதிகள் எல்லாம் இந்த எம்ஜிஆர் மன்றத்தால் கொடுக்கப்பட்டது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். சரி உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறேன். நான் உங்கள் பானுசன். நன்றி, வணக்கம்.